அஸ்ஸலாமு அலைக்கும். காட்சி ஒன்று, சாகுல் ஹமீதின் வீடு. கல்லூரிக்கு படிக்க சென்னை செல்கிறார் சாகுல் ஹமீத். என்னப்பா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டாப்பா. சரி, காலேஜுக்கு போன உடனே எனக்கு போன் பண்ணு. முத முத சென்னைக்கு போற, பாத்து போ. காசு எதுவும் வேணா எனக்கு போன் பண்ணு. போயிட்டுவாப்பா, நல்லபடியா போயிட்டு வா. என்னப்பா சாகுல் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டா. நல்லபடியா இரு, மாமா வீட்டுக்கு அடிக்கடி போ. சரிப்பா, போன் பண்ணு. சரிங்க, போயிட்டுருவாப்பா, போயிட்டுருப்பா. யா மொய்தீனாண்டவரு, தூக்குடா பிள்ளைய, போய் தண்ணி எடுத்துருவா பிள்ளைக்கு. இந்த மாதிரி தடுக்கிற நேரத்துல வெளில எங்கேயும் போக கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் பேரன் இப்படி வெளில போகும்போது இப்படி ஆயிப்போச்சு. நான் என்ன செய்ய, ஒரு முசிபத்து வரக்கூடாது. எத்தனை மணிக்கு பஸ்ஸு? 8 மணிக்குப்பா. டேய், நான் கொடுத்த தாயத்தை கட்டிருக்கீல? கட்டிருக்கேன்பா. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது உனக்கே தெரியும்ல. ஆமாப்பா, ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். உனக்காகவே நான் அஜ்மீர் தர்காலேருந்து நேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எந்த சூழ்நிலையில கழட்டிடாத. சரிங்கப்பா, போயிட்டு வரவாப்பா, போயிட்டு வரேன்பா. காட்சி இரண்டு, சென்னைக்கு வந்த சாகுல் ஹமீத் கல்லூரி விடுதியில் நண்பருடன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. அலைக்கும் ஸலாம். நீதா புதுசா வந்தியா பையனா ஜி? ஆமா, நான் தான். உங்க பேரு ஜி? என் பேர் ஷாவுல் அமீத். சரி, உங்க ஊரு ஜி? எனக்கு வந்து ஏர்வாடி. அப்புறம் உங்க பேரு? அப்துல் ரஹ்மான். இந்த ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கோமா? இல்ல ஜி, இந்த ரூம்ல நம்ம கூட ஒன்னா பையன் தங்கிட்டு இருக்கான் ஜி. சரி ஜி, தொழில் டைம் வச்சு தொழுவாங்க. இல்ல, நான் இப்பதான் வந்தேன், நீங்க தொழுங்க. ஷே, இவங்களா மாட்டிக்கிட்டோம். அப்புறம் ஜி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, நீங்க நஜாத் கூட்டமா? நஜாத்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜி? நஜாத்னா தெரியாத ஊருக்கு ஊருக்குள்ளப்ப செய்வாங்க, பூசு பூசா நிறைய காரத்தை சொல்லுவாங்க. இப்ப நீங்க தொழுதீங்களே, அது கூட பூசா தான் இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல ஜி, நஜாத்னா வெற்றியால இப்ப நான் தொழுதக்குள்ள அல்லாஹ் சொன்ன மாதிரியும் அல்லாஹ் தூத காட்டி தந்த வழி தான் தொழுதேன். வேணா உங்களுக்கு ஆதாரம் தரேன். வேணாம்பா, எங்க வீட்டுல சொல்லிதான் அமிச்சாங்க. உங்க ஆதாரம் படிக்க வந்திருக்கேன். முதல்ல நான் வேற ரூம் மாத்தணும். என்னப்பா கிடைக்கிற? இல்ல, நேத்துல இருந்து ஒரே காய்ச்சலா இருக்கு. என்னது காய்ச்சலா? என்ன இது, உடம்பு கொதியா கொதியுது? வா, போய் டாக்டர் காட்டிட்டு வரலாம். இல்ல, தாயத் கட்டிருக்கேன், ஓதி உதுன. சரி, அதனால விட்டோம். நீ ஃபர்ஸ்ட் எஞ்சிரி, போய் டாக்டர் காட்டிட்டு வரலாம். இல்ல, தாயத் கட்டிருக்கேன், ஓதி உதுன. ஃபர்ஸ்ட் எஞ்சிரிப்பா நீ. இந்தப்பா இந்த மாத்திரை போடு. உடம்பு இப்ப எப்படிப்பா இருக்கு? இல்ல, ஊசி போடுறதுல பரவாயில்ல. அன்னைக்கு அந்த மாதிரி பேசுங்க, தப்பா வச்சுக்காதீங்க. சமுதாய சண்டை ஏற்படுத்தி இருந்தாங்க. எங்க வாப்பா காலத்திலயே அதிகமா சொல்லி ஊடே ரெண்டா பிரிச்சிட்டாங்க. எங்க வாப்பா காலத்துல இந்த பழக்கங்கள்லாம் இப்ப இல்ல. அதிகமா சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்க, அதனாலதான் அப்படி பேசினேன். ஆனா நாங்க ஒண்ணு புதுசா சொல்லி, அதெல்லாம் நான் ஒண்ணு மனசு வச்சு, அல்லாஹ் சொன்ன மாதிரியோ அல்லாஹ் தூத என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கூட சொன்னீங்க, நீங்க தாயத்து கட்டிக்கிறேன், ஓதிக்கிறேன்னு சொன்னீங்க. இதுதான் நாங்க இணை வைப்புன்னு சொல்லும். இப்ப நான் மாத்திரை கொடுத்தேன், எதுக்காண்டி நீங்க போட்டீங்க? அதனால நோய் குணமாகும், அதனால அதை போட்டேன். அந்த மாத்திரை இருந்து உடம்புக்குள்ள போய் அந்த கெமிக்கல் இருந்து உடம்புல மாற்றம் செய்யும், அதால நோய் குணமாச்சு. அதை விட்டு அந்த கயிறு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதுதான் இந்த கயிறு மேல நம்பிக்கையே. இதுதான் ஜி நாங்க இணை வைப்புன்னு சொல்லும். கயிறு மேல வைக்க நம்பிக்கை, அல்லாஹ் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க. கயிறு தான் நோயை குணப்படுத்தும்னு நினைக்கிறீங்க. இப்ப என்னத்தமா பண்ணீங்க, அல்லாவையும் கையையும் ஒரே சமநிலையில வைக்கிறீங்க. இதுதான் அல்லாவுக்கு செய்யற பாவத்துல பெரும் பாவமா இருக்கு. இது மட்டும் இல்லாம அல்லாவோடு யாரையும் எந்த பொருளையும் ஒரே சமநிலையில வைக்க கூடாது. இனிமே நம்ம இந்த பாவத்துல பெரும் பாவமான இணையப்பை பண்ணவே கூடாது. இன்ஷா அல்லா இந்த இணையை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. இன்ஷா அல்லா. காட்சி மூன்று, அஸ்ஸலாமு அலைக்கும். வாப்பா, எப்படி இருக்க? நல்லா
நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? ஆ. மாமா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. சரி, எத்தனை நாள் லீவ்? ஒரு வாரம் லீவ் அப்பா. என்னப்பா சாகுல் அனுப்பிடுவோமா? இல்லவாப்பா, இவ்வளவு நாளா நீங்க சொன்னதா கேட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் மார்க்கம் ஆகாது. அல்லாஹும் அவன் தூதரும் எதா சொல்றாங்களோ அதுதான் மார்க்கம். உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச எனக்கு தெரியாதா எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லன்னு? இல்லவாப்பா, நம்ம வந்து இணை வைக்கிறத சர்வசாதாரணமா செஞ்சுட்டு இருக்கோம். அங்க பாருங்க, தேங்காய் தொங்குது. அதனால எந்த முசீபத்தும் வராதுன்றீங்க. அல்லாஹ் மேல வைக்கிற நம்பிக்கையோட தேங்காய் மேல அதிக நம்பிக்கை வைக்கிறீங்க. உன்னை நாங்க படிக்க தானே அனுப்பணும். நீ என்னடா அந்த தேங்காய் கதை அந்த கதை இந்த கதை எல்லாம் எங்கள்கிட்ட படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிற? ஏன் வந்தது வராதுமா பேரனை போட்டு திட்டிட்டு இருக்க? உன் பேரன் செஞ்ச செயல அவன்கிட்டயே போய் கேளு. அவன் என்னடானா அந்த நஜாத் புசகம் கூட சேர்ந்துட்டானா? ஐயோ, அப்ப தாயத்தை கட்டி இருப்பானே. இல்லே, நான் கொடுத்த தாயத்தை கட்டி இருக்கியாடா? இல்லப்பா, அவன் அவனுக்கு கூட சேர்ற வரைக்கும் அப்படிதான் கெட்டு குட்டிச்சவராதான் போவான். சில நாட்களுக்கு பிறகு பேரனை தேடும் தாத்தா. அவன் மூஞ்சியும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. பாவி பையன் தொடர்த்து விட்டுடியாடா நீ. எந்த பையனை உங்களுக்கு தேடுது? அன்னைக்கு நம்ம சொன்னோன்னே எடுத்து எரிச்சுட்டு போனான்னு அந்த பையனையா தேடுது? அவன் போய் இத்தனை நாள் ஆச்சு, உங்களுக்கோ எனக்கோ ஒரு ஃபோன் பண்ணியிருப்பானா? அவன் சின்ன பையன்தான், அதனால வீட்டா வச்சிருக்க முடியும். வா, ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாம். இந்த வயசான காலத்துல எதுக்கு இந்த வேலை? என்னதான் சொன்னாலும் நொச்சரிச்சுக்கிட்டேதான் இருக்க போறீங்க. அவன் மூ
கேட்டேன், நீங்க தான் பேசணும். சரி வா போலாம். கல்லூரியில் சாகுலை சந்திக்கும் வழியில் அஸ்ஸலாமு பாய். வணக்கம் சலாம். என்ன பயணம்? ஒரு பேனா தாங்க பாய். என்னப்பா? எவ்வளவு பாய்? 5 ரூபாய்ப்பா. தாங்க பாய். வரேன் பாய். வாப்பா. வாங்க அந்த கடையில போய் விசாரிக்கலாம். இந்த காலத்துல இப்படி ஒரு கடையா? நீங்க தம்மலா விக்கிறது இல்லையா? அப்துல் ஹமீதா சாகுல் ஹமீத் இல்ல பாருங்க, உங்க பேரன் பேரையே மாத்திட்டான். என்ன கேள்வி கேட்டான்? உங்க பையன் இந்த மாதிரி சிகரெட் கேட்டா தருவீங்களான்னு கேட்டான் பாய். இதெல்லாம் கேக்கல. நீங்க யாரு பாய்? நான் அப்துல் ஹமீதோட வாப்பா. உங்க அப்துல் ஹமீதோட தாத்தா. ரொம்ப நல்ல நல்ல பையனை பெற்றிருக்கீங்க பாய். அவனை பத்தி எனக்கு தெரிஞ்சதோட பக்கத்து கடைக்காரனுக்கு இன்னும் நல்லா தெரியும் பாய். வாங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அப்துல் அம்மோட வாப்பாவும் தாத்தாவும் வந்திருக்காங்க, இவர்த்த விசாரிச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். சொல்லுங்க பாய், ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும். உங்க பையன் அப்துல் அமீர் ரொம்ப நல்ல பையன் பாய். இந்த பாருங்க, நம்ம கடை முன்னாடி கூட தேங்காய் எலுமிச்ச பழம் தொங்க விட்டுருந்த பாய். இதனால வியாபாரம் நல்லா நடக்கும் நான் நினைச்சேன்.
ஆனா நம்ம வந்து அல்லாஹ் மேல வைக்கிற நம்பிக்கையோட தேங்காய் எலுமிச்சை பழம் மேலதான் அதிகமா நம்பிக்கை வைக்கிறோம். இதனால உங்க பையன் வந்து சொன்னான், பை நீங்க ஏன் தேங்காய் எலுமிச்சை பழம் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைன்னு சொன்னான் பை. அப்ப எனக்கு ஒன்னும் புரியல பை, உங்க பையன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சான் பை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நான் அந்த தேங்காவை எலுமிச்சை பழம் கூட சீக்கிரம் எடுத்துடலான் இருக்கேன் பை. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும், நாங்க போயிட்டு வரோம். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். கல்லூரி வளாகத்தில் சாகுலை சந்திக்கிறார்கள். வணக்கம் சலாம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா உன்னை பாக்கணும் போல இருந்துச்சா, அதனால தான் வந்தேன். சரி, உன் வாத்தியார் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கத்துல வந்துருவாப்பா. ஹெச்ஓடியை சந்திக்கும் வேளையில் உக்காருங்க. நான் தான் அப்துல் ஹமீதோட வாப்பா. அப்துல் ஹமீத் எப்படி படிக்கிறான்? மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பையன். அவனை மாதிரி யாருமே இருக்க முடியாது. ரொம்ப தங்கமான பையன். அவனால இந்த காலேஜே நல்ல பேர் கிடையாது. அவனும் அவங்க கூட இருக்கிற பசங்களும் சேர்ந்து நம்ம காலேஜ்ல ரத்த தான முகாம் வச்சாங்க. அதுல அவனுக்கும் நல்ல பேர் வாங்கினா இந்த காலேஜும் நல்ல பேர் கிடைச்சிச்சு. சரி, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும், நாங்க போயிட்டு வரோம். வலை இஸ்லாம். இறுதியாக வீடு திரும்புதல். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம். சரி, நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத, அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போ. சரி, நாங்க போயிட்டு வரோம். என்னத்த வந்தோட கிளம்புறீங்க? ஊர்ல சின்ன வேலை இருக்கு. சரிங்க. அப்பன் பேசினதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்காத, லீவ் விட்ட உடனே ஊருக்கு வா. சரிங்க. வலைக்கும் சலாம். உங்க பேரன் ஹோட்டல் கடைக்காரர் திருத்தி இருக்கிறான், அடுத்து பொட்டி கடைக்காரர் திருத்தி இருக்கிறான், அடுத்து காலேஜ்ல ரத்த தான முகாம்லாம் வச்சு காலேஜுக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி நல்லதா தெரிஞ்ச பையன் நம்மளுக்கு மட்டும்தான் கெட்டதா தெரிஞ்சு. எதிர்காலத்துல மக்கள் நம்ம குடும்ப கதைய கேட்டா எப்படி சிரிப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஒரு தாயத்துக்கும் தேங்காக்கும் அப்பனு பிள்ளையும் சண்டை போட்டிருக்கீங்க. அத வந்து ஜனவரி 31 திருச்சியில நடக்கிற சிறுகோழிப்பு மாநாட்டுல எல்லாரும் கலந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தமிழகத்தை சிற்கே இல்லாத தமிழகமா உருவாக்கும். இன்ஷா அல்லாஹ்.